ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ஆன்லைன் வந்து எக்ஸாம் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுங்கிற டெமோ வீடியோ தான் இது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சர்ச்சில் ப்ளே ஸ்டோர் கொடுங்க. ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் அடோப் ஸ்கேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடோப் ஸ்கேனு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன், அடோப் ஸ்கேனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதால் ஓப்பன் கேட்குது. இப்போ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடோப் ஸ்கேனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் கேட்கும். ஸோ நான் இப்போது நீங்கள் எக்ஸாம் ஒன்ஸ் வந்து எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் கரெக்டாக வந்து அந்த எக்ஸாம் எது எழுதியிருக்கீங்களோ அது கரெக்டாக மார்க், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் வந்து சரியாக வந்து உங்களால் மார்க் பண்ண முடியல, மார்க் ஆகலை அப்படின்னா ரீடேக் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் போயிடும். அடுத்த பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்த பேஜை ஓப்பன் பண்ணி அதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி க்ளோஸ்அப்பில் வச்சுடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க் பண்ணிக்கும். சப்போஸ் எங்கேயாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது கீழே கண்டென்ட் வந்து இதுவாகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டினியூ. சரி, அடுத்த பேஜை வந்து நான் எடுக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எங்கேயாச்சும் வந்து சென்டென்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கானான்னு பார்த்துக்கோங்க. சார், ஓகே, இதையே நான் கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்த உடனே சரி ஓகே, எல்லா பேப்பரையும் நான் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டேன். அதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2, பேஜ் நம்பர் 3, பேஜ் நம்பர் 4. மேலே வந்து ஸ்கேன் 8th 5th 2020 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ரீநேம் பண்ணணும். இப்போ என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 22118161612 அப்படின்னு வச்சுப்போம். பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுக்குறீங்க. ரீநேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீநேம் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பிடிஎஃப்னு இருக்கும், அந்த சேவ் பிடிஎஃப்பை கொடுங்க. சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு வரும். சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு வந்ததுக்கப்புறம் ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தோடனே ஷேர் லிங்க்குன்னு இருக்கும், அதை கொடுக்காதீங்க. ஷேர் காப்பி, ஷேர் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதில் போய்ட்டு இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த இமெயில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ உங்களோட எக்ஸாம் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு பிசிஏ, நான் பிசிஏ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய இமெயில் ஐடி இருக்கும். ஸோ எங்கள் சார் வந்து என்னோடய ஹெச்ஓடி வந்து அனுப்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, பிசிஏ ஃபஸ்ட்டு பிசிஏ யூனோம் எக்ஸாம் அட் ஜிமெயில் டாட் காம். ஓகே, ஃபஸ்ட்டு பிசிஏ யூனோம் எக்ஸாம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இமெயிலுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு என்னது ஒரு பிசிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னை இமேஜின் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நீங்கள் வந்து காமர்ஸ்க்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். சேம் இதில் வந்து சார் வீடியோவில் ஃபஸ்ட்டு பிசிஏ அனுப்பிச்சாரு அதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. உங்கள் ஹெச்ஓடிஸ் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறாங்களோ அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சப்ஜெக்டில் வந்து ஓகே, இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க். என்னோடய இப்போ நான் சும்மா ஒரு சப்ஜெக்ட், அதுமாரி உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் நேம் நீங்கள் கொடுக்கணும். டேட்டா கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம், கம்யூனிகேஷன். ஓகே, சப்ஜெக்ட் நேமு ஐஃபன் சப்ஜெக்ட் கோடு வந்து SAZ3C. சும்மா இது வந்து நானாக வந்து ஒரு சப்ஜெக்ட் நேமும் ஒரு சப்ஜெக்ட் கோடும் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஆல் டிக்கெட்டில் சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் இருக்கும், அது தான் நீங்கள் கொடுக்கணும். வேறு எதையும் மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, அண்ட் தென் என்னோடய நேம் வந்து கார்த்திகே. இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் மெயிலில் போயிட்டு நேம் உங்கள் நேம் கொடுக்கணும். நீங்கள்
கார்த்திக் அப்படிங்கிறது நான் என்னோட நேம்ங்கிறதால கொடுக்குறேன். சேம் இதே மாதிரி கார்த்திக்லாம் கொடுத்துடாதீங்க, உங்கள் நேம் தான் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 2211816 12. உங்களோட ஓன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதேமாதிரி சப்ஜெக்ட் டேட்டா கம்யூனிகேஷன், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா SCZ3C. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் வந்து இந்த எக்ஸாம் 10ஆம்தேதி எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அது மாதிரி ஆல் டிக்கெட்டில் உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம் டேட்டு, அதை நீங்கள் அன்றைக்கி எக்ஸாம் ஸ்கேன் பண்ணும்போது அன்றைக்கி டேட் என்னவோ கரெக்டாக கொடுக்கணும், 21. சரிங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை நீ எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போங்க. போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவுட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அவுட் பாக்ஸ்ன்னு இருக்கா, அந்த அவுட் பாக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நத்திங் இன் அவுட் பாக்ஸ் அப்படின்னா அப்போது அது வந்து அந்த மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ சென்ட் ஐட்டம்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் ஐட்டம்ஸில் செக் பண்ணிக்கணும். சென்ட் ஐட்டமில் டேட்டா கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு பிசிஏ அப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்லாம் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ரீநேம் பண்ணி அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து உங்கள் சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோடு உங்கள் நேம் கொடுத்துட்டு அதேமாதிரி நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கோடு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இமெயில் ஐடி தப்பாக கொடுத்துருக்கேன், அதனால் வந்து எனக்கு மெயில் டெலிவரி சப் சிஸ்டம் ஃபெயிலியர்னு வந்திருக்கு. ஸோ இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். இப்போ நான் கொடுத்த இமெயில் ஐடி தப்பு, ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான இமெயில் ஐடி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிசிஏ யூனோம் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இமெயில் வந்து தப்பான இமெயில் அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஓகே, ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, சப்போஸ் இதே இது வந்து திரும்பவும் வந்து இமெயில் ஐடி தப்பாக இருக்குது அனுப்பணும்னு சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இமெயில் ஐடி தப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஓகே அந்த அட்டாச்மெண்ட் அப்படியே சேம் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகே, அதிலே வந்து திரும்பவும் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் (22118161612). அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டேட்டா கம்யூனிகேஷன். இது எதுக்காக நான் வந்து தப்பாக வந்து வர சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பாக இமெயில் அட்ரஸ் கொடுத்தனா உங்களுக்கே அது வந்து அட்ரஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஸோ தட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கொடுத்துருக்குற இமெயில் ஐடி தப்பு அவங்களுக்கு போய் சேரலைங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு SCZ3C. ஓகே, திரும்பவும் டைப் பண்ணிட்டோமா. அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் இந்த இது வந்து என்னோடய இமெயில் ஐடிக்கே சென்ட் பண்ணி இன்பாக்ஸுக்கு அது ரிசீவ் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ 10/10/2020 ஓகே, இப்போ நான் வந்து இந்த இமெயில் ஐடியை ட்ரூ அட்ரஸில் என்னோடய இமெயிலுக்கே நான் சென்ட் பண்ணிக்கிறேன். சரியா, அதே இது ஆக்சுவலி என்ன ட்ரூ அட்ரஸில் உங்கள் ஹெச்ஓடிஸ் என்ன இமெயில் ஐடிக்கு உங்கள் பேப்பரை சென்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு தான் அனுப்பணும். இப்போ வந்து இது ஹெச்ஓடி கொடுத்த இமெயில் ஐடியாவே எடுத்துப்போம். இது இந்த இமெயில் ஐடியா சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்னோடய இன்பாக்ஸுக்கு வந்துருச்சு திரும்பவும். ஓகே, சென்ட் ஐட்டமில் போய்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஆர் அவுட் பாக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை, ஸோ அதுக்கப்புறம் சென்ட் ஐட்டம்லேயும் அது போயிருக்கு.
இன்பாக்ஸ் இன்பாக்ஸுன்னு இருக்கா, ஸோ என்னோடய இமெயில் ஐடிக்கே நான் அனுப்பிச்சிருக்கேன், அதனால் இன்பாக்ஸ்லேயே இருக்கும். ஓகேவா? இது வந்துருக்கு பாருங்கள், என்னோடய இமெயில். இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் ஐடிக்கே நான் சென்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு கரெக்டாக வந்திருக்கும், கார்த்திக் மாலோலா அப்படின்ட்டு. சரி, இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்குற இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே.